அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். 92.5% இடஒதுக்கீட்டின் கீழே கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கான ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டை வெளியிட்ருக்காங்க. எந்தெந்த யார் யாருக்கு எந்தெந்த காலேஜ் கிடச்சிருக்கு, சரியா, சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங்லாம் முடிஞ்சு யார் யாருக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு அலாட்மெண்ட் லிஸ்ட்டை நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெளியிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றினது தான் இந்த காணொளி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான கவர்மெண்ட் கோட்டாவுடைய ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கோடையது, சரிங்களா, ரைட். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வருண் 715 மதிப்பெண்களுடன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது சஞ்சனா நாகமலை சத்யன் 705, அவர் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்கார். ரோஷன் ஆண்டோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்கார், பிசி கேட்டகரி. அதுக்கடுத்தது லக்ஷன்யா ஆதிகேசவன் பிசி கேட்டகரி 705 மதிப்பெண், அவரும் எம்எம்சி எடுத்திருக்கார். தமிழினியன் 705 எம்எம்சி எடுத்திருக்கார். அனுஷ் கண்ணா 705 எம்எம்சி எடுத்திருக்கார். ஸ்ரீ ரிஷி பிசி 700 மதிப்பெண் எம்எம்சி எடுத்திருக்கார். ஷரண் சங்கர் 700 மதிப்பெண் எம்எம்சி எடுத்திருக்கார். மிதுன் பாலாஜி 700 மார்க் எம்எம்சி எடுத்திருக்கார். திருப்புகழ் 700 மார்க் எம்எம்சி எடுத்திருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு 455 பக்கங்கள் இருக்குது. சரிப்பா சார், எவ்வளோ சார் கட்டாப் முடிஞ்சிருக்கு எம்பிபிஎஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் ஓசி கேட்டகரிக்கு வந்து 606 மதிப்பெண்கள் வரைக்கும் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்தது பிசியை பொறுத்த மட்டும் 560 மதிப்பெண்கள் வரை எம்பிபிஎஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பிசிஎம் பிசி முஸ்லீமை பொறுத்த மட்டும் 542 மதிப்பெண்கள் வரையில் இந்த வாட்டி ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் கிடச்சிருக்கு. அடுத்தது எம்பிசியை பொறுத்த மட்டும் 532 மதிப்பெண்கள் வரை கிடச்சிருக்கு. எஸ்சியை பொறுத்த மட்டும் 452 மதிப்பெண்கள் வரைக்கும் எம்பிபிஎஸ் கிடச்சிருக்கு. எஸ்சிஏவை பொறுத்த மட்டும் 383 மதிப்பெண்கள் வரைக்கும் எம்பிபிஎஸ் கிடச்சிருக்கு. எஸ்டியை பொறுத்த மட்டும் 355 மதிப்பெண்கள் வரை கிடச்சிருக்கு, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதுக்கடுத்தது அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா, சரிங்களா. அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் சாமுவேல் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்கார் 711 மதிப்பெண்களோடு. அதுக்கப்புறம் தருண் வந்து 695 மதிப்பெண்களோடு மைனாரிட்டி கேட்டகரியில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிறிஸ்டியன் எக்ஸிஎம்சியை எடுத்திருக்காங்க வெள்ளூர். அதுக்கடுத்தது தியா 695 மதிப்பெண்கள் சிஎம்சி. அதுக்கப்புறம் சுபம்குமார் 681 சிஎம்சி. அதுக்கப்புறம் சாமுவேல் தாமஸ் 675 சிஎம்சி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த கேட்டகரிக்கான லிஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெயினாக பார்த்திங்கன்னா இந்த சிஎம்சியில் ஜென்ரல் மைனாரிட்டி முதல்ல வர்றவங்க எல்லாமே அந்த மாதிரியான காலேஜஸாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் போக போக மற்ற காலேஜஸ்லாம் உங்களுக்கு வரும், ஓப்பன் கேட்டகரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கானது, சரிங்களா. ஸோ சார், நாங்கள் இது எப்படி சார் பார்க்குறது நீங்கள் நினைக்கிறீங்களா, ஒன்றே ஒன்று தான், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net என்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் யூஜி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் பேர் இருக்கா கண்ட்ரோல் எஃப் ஃபைண்டு கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேர் எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே. ஸோ மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கும் வரையில் உங்களோட வந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.